ஒரு உங்களிடம் இருந்து வந்திருப்பவன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களாம் எல்லோரும் வந்தால் கூட பத்திரிகை உலகத்தில் வந்திருக்கேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் என்பது உருவாக வேண்டியது வந்து ஒரு நிச்சயம் ஏன்னா இரு திராவிட இயக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் அதான் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரும்போது ஆயிரத்தி அறுபத்தேழுலருந்து தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் சொல்கிறேன் இப்போ பண அரசியலை வந்து அறவே ஒழிக்க வேண்டும்னு சொல்ல பண அரசியல்னு சொல்லும்போது ஒரு சாதாரண குடிமகன் வந்து தேர்தல் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிற்கலான்னு நினச்சா கூட அவனுக்கு ஒரு அச்சம் வருகிறது காரணம் இல்லை அவன் வந்து ஓட்டுக்கு வந்து ஐயாயிரம் கொடுக்க போகிறாங்க பத்தாயிரம் கொடுக்க போகிறான் அச்சம் வந்துடுது ஐயாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சம் ஓட்டு கொடுத்தாங்கன்னா ஐம்பது கோடி ரூபா மற்ற செலவுலாம் இதர செலவெல்லாம் கேட்டால் ஒரு எழுபது கோடி ரூபாய் ஆனால் எழுபது கோடி ரூபாய் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்னா ஒரு சாதாரண குடிமகன் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியாது ஸோ அது பேர் ஜன ஜனநாயகம்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கிறது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இதை வந்து எப்படி வந்து தடுப்பது என்பதை நிறுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு ஒரு கடுமையான முயற்சி இந்த மக்களின் முதல் கூட்டின் நான் எடுக்கிறோம் இது மாற வேண்டும் இது போன்ற பண அரசியல் அதாவது பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களை உயர்த்தாத சூழ்நிலை இருப்பதால் தான் மக்கள் பணத்தை கொடுத்தா வாங்கக்கூடிய சூழலில் உருவாக்கி வைத்திருக்கிறீர்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது அதனால் அவங்கள வந்து அந்த பேங்க்கு அந்த ஓட் பேங்க்கை அப்படியே பணத்தை கொடுத்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது போது வேலைவாய்ப்பை அதிகரித்து தொழில் வளத்தை பெருக்கி இதுக்கெல்லாம் திட்டங்கள் வந்து எங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் மக்கள் நீதி மையம் மூலமாகவும் சரி எங்கள் தேர்தல் அறிக்கை மூலமாகவும் சரி தொலைநோக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு பார்வையுடன் சில ப சிறை சீரிய திட்டங்கள் செயல்படுத்துகிற முயற்சி எடுப்பட்டுருக்கோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை செய்ய முடியும் அந்த வாய்ப்பை வந்து மக்கள் தருவார்கள் இளைஞர்கள் தருவார்கள் ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சிறிய பொறி தட்டி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்குறல் ஒழித்தது இல்லையா அந்த மாதிரி எதிர்கொள் ஒழிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நிச்சயமாக இளைஞர்கள் நினைத்தால் நிச்சயமாக அந்த மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரும்போது ஒரு சிறந்த பொற்கால ஆட்சி மலரும் என்ற ஒரு முயற்சி எங்களுக்கு இருக்குது அதுக்கு முயற்சிக்கான உண்மையான உழைப்பு இருக்குது அந்த உழைப்பு இருக்கிற இடத்துல வெற்றி நிச்சயமாக வரும் வெற்றிகள் காலதாமதமாக இருக்கும் ஆனால் வெற்றி உறுதி என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் வணக்கம் நன்றி